Hi, friends. நீங்கள் நார்மல் ப்ளவுஸ் வந்து நேர் கட்டிங்கில் வந்து கட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளவுஸை நாலாம் மடித்து போட்டு கட்டிங் வந்து பண்ணலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நான் ட்ராயிங் பண்ணியிருக்கிறது பேக் சைடு வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கேன் எனக்கு ஃப்ரண்ட்டு பேக் நெக் ரெண்டுமே வந்து ஒரே அளவு அதனால் ஒரே அளவாக வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ ஷோல்டரில் ஒன்றா வச்சு சிசர் கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ஷோல்டர் வந்து கட் பண்ணாமல் அப்படியே ஜாயின் அந்த ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரியே ஜாயின் பண்ணுற மாதிரி தைக்கிற ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் இதில் ஷோல்டர் கிட்டே நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிங்க இப்போ என்னென்னா நமக்கு பேக் சைடு மார்க்கிங் எல்லாமே இருக்குது முன் முன்பக்கம் மட்டும் மார்க்கிங் வந்து ரொம்ப கரெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம் கிட்ட வழக்கம் போல் நம்ம சிசர் கட் வந்து பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ணலாம் மேலே இருக்கக்கூடிய நமக்கு அளவு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன் பேக் சைடு அளவு தான் வந்து இருக்குது இப்போ அதை வந்து எடுத்து விட்டுட்டு நம்ம சோல்டரில் ஏற்கனவே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அதனால ஷோல்டரில் வந்து பார்த்திங்கன்னா சிசர் கட்டும் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோல்டிங்கில் நமக்கு வந்து நல்ல ஒரு லைன் வந்து தெரியுது அதை நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி இப்போ இதுதான் நமக்கு முன்பக்கம் மார்க் பண்ண வேண்டிய கிளாத்து பேக் சைடு மார்க் பண்ணிட்டோம் கட் பண்ணிட்டோம் அதை வந்து அடுத்த சைடு திருப்பிட்டேன் இப்போ நம்ம மேலே சோல்டரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல அதில் இருந்து முன் உயரம் வந்து எடுத்துக்கணும் உங்கள் ப்ளவுஸுடைய முன் உயரம் என்ன அளவோ அதை எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வழக்கமாக மார்க் பண்ணுறது தான் ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா நமக்கு சோல்டர் வந்து கட் பண்ணாமல் இருக்கும் சோல்டர் வந்து ஃபோல்டிங் டைப்பில் இருக்குது அப்படியே தைக்க போகிறோம் ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து ஒரே அளவாக வந்து மடித்து கட்டிங் பண்ணுறோம் அதுதான் இதில் வித்தியாசம் ஆனா முன்பக்கம் நம்ம எப்பயும் பண்ணக்கூடிய அளவு தான் வந்து எடுத்துக்க போகிறோம் அடுத்தது என்ன பண்றோம் நெக்ரவு வந்து எடுத்துக்கலாம் உங்க ப்ளவுஸில் நெக் ரவுண்ட் என்னவோ அதை வந்து எடுத்துக்குங்க அதுக்கு அடுத்தது நம்ம டாட்டுக்கான அளவு வந்து மார்க் பண்ணுவோம் இது வந்து சிறிய சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கறதுனால நான் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து எடுத்துக்கிறேன் அதாவது ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிறது ஒன்னே கால் இன்ச் அது மாதிரி ரெண்டு சைடு வச்சு மார்க் பண்ணிவிட்டு சைட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேம் அதே ஒன் பாயிண்ட் த்ரீ வச்சு மார்க் பண்ணிக்கிறோம் இதில் நம்ம வழக்கமாக முன்பக்கம் என்ன கட்டிங் வந்து பண்ணுவோமோ அதே தான் பண்ணுறோம் ஆனால் பேக்கை கட் பண்ணாமல் பேக்கை அப்படியே வச்சுக்கிட்டு முன்பக்கம் வந்து கட் பண்ணுறோம் அதுதான் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இது நீங்கள் நேர் கட்டிங்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் கிராஸ் கட்டிங்க்கு இது வந்து செட் ஆகாது இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் டைப்பில் ஷோல்டர் வந்து கட் பண்ணாமல் வச்சு ஸ்டிச் கட்டிங் வந்து பண்ண முடியாது கீழே எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் வி மாதிரி வந்து போட்டுக்கோங்க அடுத்தது ஆம்ப்கோல் டெப்த்து வந்து கொடுக்கணும் ஆம்ப்கோல் டெப்த்து வந்து எடுக்கிறதில் நிறைய பேர் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணுறீங்க என்கிட்ட ஃபோன் கால் பண்ணி கேட்குறீங்க ஆம்ப்கோல் டெப்த்து ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு அதாவது ஆம்ப்கோல் டெப்த்து எப்படி ரொம்ப கரெக்டாக ட்ராயிங் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம டிராயிங் பண்ணதை ஃப்ரண்ட்டை வந்து அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம இது வழக்கம் போல் கட் பண்ணுறது தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆம்போல் டிப்து வந்து கொடுக்கணும் ஆம்போல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆம்போலும் ஜாயிண்டாக தான் இருக்குது அந்த ஆம்போல் டிப்த் எடுக்கிறத மட்டும் நமக்கு முன்பக்கம் அந்த சிசர் கட்டுக்கு மார்க் பண்ணிப்போம்ல அதில் இருந்து ஆம்ப்கோல் டிப்து வந்து எடுத்துக்கணும் இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நேர்கட்டிங் ப்ளவுஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு டைமிங் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும் ஏன்னா ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டும் ஒரே செஸ்ட் ரவுண்டாக மார்க் பண்ணி அதை எல்லா அளவுகளும் கரெக்டாக எடுத்துக்கிறோம் பேக் சைடு எடுத்துகிட்டு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து கட்டிங் பண்ண முடியும் இதில் வந்து ஃபோல்டிங் நமக்கு இருக்குது அந்த ஃபோல்டிங்கை வந்து முன்பக்கம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுலாம் நீங்கள் நேர் கட்டிங்கில் பண்ணும்போது நாலாம் அடித்து கட்டிங் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் குறுக்காக வரலாம் அதாவது குறுக்கு நூலில் வந்து வரலாம் ப்ளவுஸ் நீங்கள் நாலாம் அடித்து கட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா முன்பக்கம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்